ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாயிருக்கிறீர்களா? நான் எப்படி சுகமாய் வாழ்வது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீர்களா? கண்ணீரோடு இருக்கிறேன் சகோதரியே. அநேக நாட்களாக அல்லது மாதங்களாக, ஏன் வருடக்கணக்காக கூட என்னுடைய கண்ணீரை துடைப்பவர் யாருமே இல்லாத சூழ்நிலையிலே, அல்லது என்னுடைய சூழ்நிலை மாற்ற முடியாதபடி நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன், என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? என் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க ஆவலாய் இருக்கிறார். அவர் மாத்திரமே இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருடைய கண்ணீர்களும் துடைக்கப்படக்கூடியவராய் இருக்கிறார். ஆகையினால வேத புத்தகத்திலே பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:4 இப்படியாக கூறுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லி, ஆம், உங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீரை உண்டாக்குகிற உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்பமாகட்டும், அல்லது நீங்கள் பணிபுரிகிற இடங்களாகட்டும், அல்லது எந்த மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு கண்ணீர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ, அல்லது என்னுடைய சரீரத்திலே நான் மிகவும் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த வியாதியினுடைய கொடூரம் என்னால் தாங்க முடியாதபடி இருக்கிறது, அநேக விதமான பொருளாதாரத்திலே நான் மிகவும் பின்தங்கி காணப்படுகிறேன், என்னால் உயர்வடையவே முடியவில்லை, நல்ல ஒரு வேலை கூட கிடைக்க முடியாதபடி பல வருடங்களாக எனக்கு வயது ஏறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நற்காரியம் நடைபெறாதா என்று சொல்லி அநேக தரம் நான் கண்ணீரோடு தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், கண்ணீர் தான் எனக்கு அநேக நேரங்களிலே இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு என் தேவன் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி கூறுகிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை வருட போராட்டமா இருந்தாலும், அல்லது எத்தனை வருட நெருக்கமா இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் துடைப்பார். இது குறிப்பிட்ட காரியம் என்று சொல்லி இல்லவே இல்லை. தேவன் கூறுகிறார், கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொல்லி. உங்களுக்கு கண்ணீரை கொண்டு வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று சொல்லி கூறுகிறார். இப்படியாக உங்களை போலதான் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கண்ணீராய் இருந்தது அவருடைய வாழ்க்கை. பல வருடமாக கண்ணீரின் பாதையிலே தான் இருந்து கொண்டிருந்தார். அவரையும் என் தேவன் அவருடைய கண்ணீரையும் துடைத்தார் அல்லவா? உங்களுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாராம்? அவருடைய கண்ணீர் எப்படி துடைக்கப்பட்டது என்று சொல்லி இப்பொழுதும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது, உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தும் போது, உங்களுடைய கண்ணீர் இன்றைய நாளிலே துடைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. வேத புத்தகத்திலே மார்க்கு சுவிசேஷம் 9:24 இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஒரு மகனுடைய தகப்பன் இயேசுவின் இடத்திலே வந்து கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னாராம். அதன் பிறகு அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதாய் காணப்பட்டது. இனிமேல் கண்ணீர் விடாதபடிக்கு கர்த்தர் அந்த தகப்பனாருடைய கண்ணீருக்கு அவர் விடையாக மாறினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கண்ணீரோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசுவின் இடத்துல உங்களுடைய கண்ணீர் நிறைந்த காரியத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை அவர் துடைத்து உங்களை ஆனந்த மகிழ்ச்சிக்குள்ளாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த தகப்பனுடைய சூழ்நிலை
நிலை என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இந்த தகப்பன் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார்கள். அந்த மகன் பிசாசினாலே அவர்கள் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்கிறது இந்த பிசாசு? இந்த மகனை பார்க்கும்போது அவனை திடீர் திடீர் என்று சொல்லி அலைக்கழிக்கிறதாய் காணப்படுகிறது. திடீர் திடீர் என்று சொல்லி அவனுடைய வாயிலிருந்து நுரையை தள்ளி அவனை கீழே விழ செய்கிறது. அவனை பல்லை கடித்து கீழே விழுந்து அவன் புரளுகிறவனாய் இருக்கிறான். அநேக நேரங்களிலே நெருப்பிலே போய் விழுந்து விடக்கூடியவனாய் இருக்கிறான். அநேக நேரங்களிலே எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ, எங்கெல்லாம் குளங்கள் இருக்கிறதோ, ஏரிகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் போய் விழுந்து விடுகிறானாம். இப்படியாக அந்த மகன் பிசாசினாலே அலைக்கழிக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். கிட்டத்தட்ட இந்த மகனை பார்க்கும்போது ஒரு வாலிப மகனை போல இருக்கிறான். ஏனென்றால் இந்த இயேசுவின் இடத்திலே இந்த தகப்பனார் கூறுகிறார், சிறு வயது முதற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பிசாசின் பிடியினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மகனாக தான் என் மகன் இருக்கிறான் என்று சொல்லி கூறுகிறார். அப்படியென்றால் இந்த தகப்பனார் ஒரு சில வருடமாக அளவில்லை, எத்தனையோ வருடங்களாக என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் மகன் இப்படிப்பட்ட பிசாசினுடைய கிரியையிலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்பட்ட மாட்டானா என்று சொல்லி அன்றைய நாட்களில் பார்த்தோம் என்றால் வாலிப பிள்ளைகள் எப்படி எப்படியோ இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த மகனை அழைத்து கொண்டு வெளியே சொல்லுவதற்கு கடினமாக இருந்திருக்கும். இவனுக்கு எப்பொழுது பிசாசு பிடிக்க போகிறதோ, இவனை எப்பொழுது கீழே தள்ள போகப்பட போகிறானோ, அல்லது எப்பொழுது இவன் போய் நெருப்பிலே விழுந்து விட போகிறானோ என்று சொல்லி மகனையே அவர் கண்காணித்து கொண்டு இருந்திருப்பார் அல்லவா? அப்படியாக தான் அந்த தகப்பனார் இருந்தார். அந்த தகப்பனார் இப்பொழுது இயேசுவினிடத்திலே வந்து நிற்கிறார். என் மகனை நீர் விடுவிக்க முடியும் என்று சொல்லி, என் மகனுக்கு இறங்கும், என் மகனுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசுவின் இடத்திலே அந்த தகப்பனார் வந்து கேட்டார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, நான் கூட அநேக வருடங்களாக என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் அநேக வருடங்களாக இப்படிப்பட்ட போராட்டத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நினைத்து கண்ணீரோடு இருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி அநேக நேரங்களிலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவினிடத்திலே வாருங்கள். இயேசுவினிடத்திலே வந்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்டிப்பாக அவர் துடைப்பார். இயேசுவினிடத்திலே வந்த பிறகுதான் பார்க்கும்போது இந்த தகப்பனாருக்குள்ளாக இருந்த ஒரு சில காரியத்தை இயேசு தெளிவுபடுத்தினார். அது மாத்திரம் இல்லாதபடி அந்த மகன் ஏன் இதுவரைக்கும் பிசாசின் பிடியிலிருந்து விலக முடியவில்லை என்று சொல்லி இயேசு அவனுக்குள்ளாக ஒரு விதையை விதைத்த பிறகு பார்த்தோம் என்றால் அவனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஆம், அப்பொழுது இயேசுவினிடத்தில் வந்து சொன்ன பிறகு இயேசு அந்த தகப்பனாய் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் மகனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கேட்டார். நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் மகனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சில நாட்கள் அல்ல, அல்லது ஒரு சில மாதங்கள் அல்ல சகோதரி, நான் அநேக வருடங்களாக தான் இப்படி இருந்து கொண்டிருக்கிறேன். நானும் ஜெபித்து கொண்டேதான் இருக்கிறேன். இயேசுவினிடத்தில் என்னுடைய காரியங்களை தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என்னால் இதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஆனால் என்னால் என் கண்ணீரை யாருமே துடைக்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைய நேரத்திலே இந்த தகப்பனார் ஒரு வார்த்தை கூறி கண்ணீரோடு இயேசுவினிடத்திலே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி கூறினார். அப்படி என்றால் அதுவரைக்கும் அந்த தகப்பனார் ஜெபித்து கொண்டே தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் அந்த தகப்பனாருடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ ஒன்று அவிசுவாசமான எண்ணங்கள் இருந்திருக்கிறது. என்ன இருந்திருக்கும்? என் மகன் குணப்பட்டு விடுவானாம், இத்தனை வருடம் ஆகிவிட்டதே, பிசாசினாலே அவன் பிடிக்கப்பட்டு இருக்கிறானே, இத்தனை தரம் நான் ஜெபித்து விட்டேனே, ஒன்றுமே மாற முடியவில்லையே, இதுவரைக்கும் அவன் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இப்படியே தானே இருக்கிறான்.
தானே என்று சொல்லி அநேக நேரங்களிலே இது முடியுமா, முடியாதா, இது செயல்படுமா, என் மகன் குணப்படுவானா என்று சொல்லி அநேக நேரங்களிலே அவிசுவாசமான எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆகையினால தான் தன் குறையை இயேசுவினிடத்தில் இப்பொழுது அந்த தகப்பனார் கூறுகிறார், என் அவிசுவாசம் நீங்கும்படி நீர் உதவி செய்யும் என்று சொல்லி. நீங்கள் கூட நான் அநேக நேரம் ஜெபித்துக் கொண்டே தான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள், ஆனால் இப்படிப்பட்ட ஜெபத்தை இயேசுவினிடத்தில் நீங்கள் செய்து பாருங்கள். இயேசப்பா, எனக்குள்ளாக கூட அவிசுவாசமான எண்ணங்கள் இருக்கிறது, இது முடியுமா, முடியாதா, என் இயேசுவால் இது கூடுமா, கூடாதா, இது ஆகுமா, நடக்காதா என்று சொல்லி கூட அநேக நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன். அப்படி நினைக்காதபடி என் இயேசுவால் இது முடியும், அந்த அவிசுவாசமான எண்ணங்கள் நீங்கும்படி நீர் உதவி செய்யும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை என் இயேசு துடைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படிதான் அந்த தகப்பனார் இயேசுவின் இடத்துல கண்ணீரோடு ஜெபித்தார், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் இயேசுவே என்று சொல்லி சொன்ன பிறகு பார்க்கும்போது இயேசு அந்த மகனை அலைக்கழித்த பிசாசை அதட்டினார். உடனே அந்த பிசாசு அவனை விட்டு சென்று விட்டது. அதன் பிறகு அந்த மகன் சுகமானான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த வழியை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா? ஏன் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் நீங்கவில்லை? ஏன் இதுவரைக்கும் துன்பம் நீங்கவில்லை? ஏன் இதுவரைக்கும் என்னுடைய சரீர வேதனைகள் நீங்கவில்லை? அல்லது என் பிள்ளைகளுடைய காரியத்திலே ஏன் இப்படி நான் கண்ணீரோடு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட முடியவில்லையே என்று சொல்லி அநேக வருடங்களாக நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களவா? இன்றைய நாளிலே அந்த கண்ணீருக்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், நீங்கள் அவிசுவாசமாய் நினைக்கிற எண்ணங்கள் தான். இப்பொழுதே இயேசுவின் இடத்திலே என் மனதில் இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி நீர் உதவி செய்யும் என்று சொல்லி அந்த தகப்பனாரை போல கண்ணீரோடு நீங்கள் இயேசுவின் இடத்திலே ஜெபித்து பாருங்கள். உடனடியாக இன்றைக்கே நீங்கள் வேண்டுகிற காரியத்தை, நீங்கள் விரும்புகிற காரியத்தை, உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என் இயேசு சந்தித்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படக்கூடியதா இருக்கிறது? இப்பொழுதும் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமா? என்னோடு கூட நீங்கள் இணைந்து செபித்து பாருங்கள். இந்த வேளையிலே உங்களுக்கே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு செபிக்கும் போதும் உங்களுக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசத்தை நீங்கும்படி உதவி செய்யுமாறு இயேசுவினிடத்தில் கேட்கும் போது கண்டிப்பாக என் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனை அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட பேசுனீர் இயேசுவே. இந்த ஜெப வேளையில என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். என் கண்ணீர் துடைக்கப்பட முடியாதா, யார் துடைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா வேதனையோடு இருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை இந்த வேளையிலே நீங்க துடைங்க இயேசுவே. அநேக நேரங்களில் அவிசுவாசம், இப்பொழுது கூட அவிசுவாசத்தோடு கூட இருந்திருக்கிறோம், இது முடியுமா, முடியாதா, இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி அநேக கேள்விகளோடு இருக்கிற இவர்களுடைய சிந்தைகளில் இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படியாக நீர் உதவி செய்யும். அன்றைக்கு அந்த தகப்பனுக்கு உதவி செய்த என் தேவன், இன்றைக்கும் நீர் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களுடைய காரியங்கள், இவர்களுடைய தேவைகள், இவர்களுடைய விருப்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீங்க நிறைவேற்றுங்கப்பா. நீர் இப்பொழுதே செய்ய போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுதே ஆண்டவரே இவர்களுக்கான வழிவாசல்களை திறந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுதே இவர்களுடைய கண்ணீரை துடைத்தீரே மக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இப்பொழுதே அவர்களுடைய இருதயத்துல சிந்தைகளிலே ஆண்டவரே அவிசுவாசமான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எடுத்து போட்டீரே, நீக்கி போட்டீரே, உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே இவர்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றி அமைத்து கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்கள் கண்ணீர் யாவையும் என் இயேசு கிறிஸ்து துடைத்து போட்டார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளிலே அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க
அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரெகுபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக தினமும் ஜூம் ஆப்பின் மூலமாக மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரைக்கும் நாங்கள் தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த ஜெபத்திலே பங்கு பெற விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.